கட்சிக்காக பெருமாள் பட்டுல மாநாடு நடத்தின இந்த கட்சிக்காக. இந்த பஞ்சவர்ண கலர் துண்டு எனக்கு உங்களுக்கு இந்த கட்சிகள் தேவையில்லை. அதனால இந்த கட்சிக்காக உள்ள என்னுடைய பேட்சும் சத்திக்கு போட்டு தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர். இந்த பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்தேன். எனது தொகுதி என் சொந்த தொகுதியே ரிசர்வ் தொகுதி என்பதால் இந்த வடசென்னையை தேர்ந்தெடுத்து இங்கே மனு தாக்கல் செய்தேன். இந்த முதலில் நிற்கக்கூடிய தேர்தல், எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது, இன்னும் டவுட்டு எனக்கு தெரியாது. இந்த எனக்கு உள்ள விஷயங்களை எனது கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கணும். அந்த கட்சி தலைவர்கள் இந்த விஷயங்களை கொண்டு வாங்க, இந்த பேப்பர் கொண்டு வரணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லலை. என்னுடைய கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் என்ஜி பழனிவேல் ஆச்சாரியார் அவர்கள்தான் இதை என்ன ஆசையை தேர்தலை நில்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு இப்படி தேர்தல் எதனா ஒரு லேபிளில் நின்று ஜெயிச்சு நமது மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எதனா செய்யணுங்கிற உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்தேன். இருந்தாலும் இந்த மனுவில் என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன பொருள் சேர்க்கணும், என்னென்ன சீட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சேர்க்கணுங்கிறத என்னுடைய கட்சித் தலைவர் சொல்லவே இல்லை. அதன் காரணமாக நாம் வந்து அந்த மனு தாக்கல் கட்சி ரிஜிஸ்டர்டு நான் ரிஜிஸ்டர்டு ரெக்கக்னைஸ்டு நான் ரெக்கக்னைஸ்டு அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. ஆனால் கெசட்டில் வந்து தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி அப்படின்னு கெசட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தலைவர் வந்து இருந்தாலும் கட்சி சார்பாக நின்னாலும் 10 பேர் முன்மொழினுங்கிறத என்கிட்ட சொல்லலை. நான் திருவள்ளூர் தொகுதியை சார்ந்தவர். நிக்கிறது வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் நிக்கிறேன். வேட்புமனு வந்து நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காலத்தில் 10 பேர் இந்த தொகுதியினுடைய 10 பேர் முன்மொழியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து என்று கொடுத்துருக்க நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 10 பேர் முன்மொழியணும் அப்படின்னு என்னுடைய கட்சித் தலைவர் யாரும் சொல்லலை. ஆனால் நான் வந்து இதை தயார் பண்ணி வச்சிருந்தேன். வைக்கும் பொழுது நீ சுயேட்சையா, நீ 10 பேர் முன்மொழிஞ்சி அந்த சொன்னாங்க அப்படின்னா சுயேட்சையா போயிடுவ, கட்சி பேர் வராது. அதனால அந்த 10 பேர் முன்மொழிய வேண்டாம் அப்படின்னு என்னை பழி வாங்கிட்டதாக நான் கருதுறேன். கட்சிக்காரங்களும் என்னை பழி வாங்கிட்டது. அந்த 10 பேர் முன்மொழிஞ்சதை அந்த இதை கொடுத்துருந்தேன்னா நான் இந்நேரம் வேட்பாளர் நான் நேரம் தொகுதிக்கு வேலை செய்யறதுக்கு நான் போயிருப்பேன். நான் தொகுதிக்கு என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பிளான்டடாக மீனவர்களுக்கு என்ன செய்யணும், விஸ்வகர்மாவுக்கு என்ன செய்யணும், ரைஸ் மில் என்ன செய்யணும், மணல் விஷயங்கள் மணல் குவாரியில் என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் வழி நடத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். அது ஆமாங்க, கட்சி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. இடையில என்னுடைய முன்னேற்றம், நான் அவங்களுக்கு போட்டியாக வந்துட போகிறனோ என்னமோன்னு ஒரு காரணத்தினால என்னை பழி வாங்கிட்டாங்க. எனக்கு சரியாக சொல்லலை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறத சொல்லலை. இதுதான் சொல்லலை. இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய என்ஜி பழனிவேல் ஆச்சாரியார் அவர்கள் தான் இதுக்கு காரணகர்த்தா. எதுக்கும் உதவாத ராஜினாமா, நான் இதை முன்னிறுத்து என்னை பழி வாங்கிட்டாங்க, என்னை செயல்பட விடலை அப்படின்னு இதை முன்னிறுத்து இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று வாய் வழியாக சொல்லியிருக்கிறேன். வாய் வழி வேற கட்சியில் சேர்ற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து என்னை வந்து அண்டர்டேக்கிங் பண்ணி எனது மக்களுக்கு, எனது தமிழக மக்களுக்கு யார் செய்வதாக நான் சொல்லும் கோரிக்கைகளாம் செய்யணும். அதனால அது அந்த கட்சி என்னை எந்த கட்சி என்னை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்களோ அந்த கட்சிக்காக பாடுபடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன்.